ఫస్ట్ சண்டே மார்னிங் அன்றைக்கி காலையிலேருந்து விலாக் எடுக்க ஆரம்பித்தேன். நான் எடுக்க டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 8 மணி போல் தான் இருக்கும். சண்டேங்கிறதுனால கொஞ்சம் லேட்டாக எழுந்திரிச்சு டீ எல்லாம் குடிச்சிட்டு அதுக்கப்புறம் டிஃபன் பண்ண வந்து ஸ்டார்ட் பண்ணிடலான்னு டிஃபன் பண்ண தான் பண்ணிட்டுருக்கேன். இட்லி தோசைக்கு பதிலாக இன்றைக்கி வந்து பசங்க வீட்டில் இருக்கிறனால பூரி செஞ்சு கொடுக்கலாம்னு சொல்லி தான் பூரி தான் இன்றைக்கி செய்ய போகிறேன். அதுக்கு காலையில் எழுந்திரிச்சோடனே மாவு வந்து நல்லா டைட்டாக பிசைஞ்சு எடுத்து வச்சுட்டேன் ஒரு ஓரமாக. நான் அப்போவே வீடியோ எடுக்கணும்னு நினச்சேன், மொபைலில் வந்து சார்ஜ் இல்லை, அதனால் வீடியோ எடுக்க முடியல. அதனால் மாவு மட்டும் பிசைஞ்சு எடுத்து வச்சுட்டேன். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி பூரி மசாலா வந்து செய்ய போகிறதில்லை. எப்போவுமே ஒரே மாதிரி பூரி மசால் பூரி இந்த மாதிரி இருக்குங்கிறக்காக இன்றைக்கி வந்து அதை கட் பண்ணிவிட்டு ஒரு வெஜிடபிள் போட்டு ஒரு குருமா தான் ரெடி பண்ண போகிறேன். அது இட்லி தோசைக்கும் வந்து சாப்பிட்டுக்கலாம் அப்படிங்கிறனால நைட்டுக்கும் சேர்த்து வச்சுட்டா தோசைக்கு வந்து சாப்பிட்டுக்கலாம் அப்படிங்கிறக்காக தான் அந்த குருமா வந்து இன்றைக்கி வைக்க போகிறேன். இந்த குருமாவுக்கு முதல்ல ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி ஒரு ஸ்பூன் சோம்பு, ஒரு அரை டீஸ்பூன் வந்து கசகசா மிளகு, ஒரு 4-5 மிளகு, அதுக்கப்புறம் பொட்டுக்கடலை ஒரு 4-5 பல்லு பூண்டு இதெல்லாம் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. நீங்கள் பச்சை மிளகா சேர்த்துக்குவீங்க அப்படின்னா இதுலேயே வந்து பச்சை மிளகா உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துட்டு நல்லா வதக்கிட்டு ஒரு அரை மூடி தேங்காய் அதையும் போட்டு இதில் நல்லா வதக்கிக்கோங்க. நான் பச்சை மிளகா சேர்க்க மாட்டேன், உங்களுக்கு எல்லாருமே தெரியும். அதனால் நான் பச்சை மிளகா மட்டும் ஸ்கிப் பண்ணிவிட்டு அதுக்கு பதிலாக மற்ற எல்லா இன்க்ரீடியண்ட்டும் போட்டு நல்லா வந்து ஃப்ரை பண்ணியிருக்கேன். கிட்டத்தட்ட இது வெள்ளக்குருமா டைப்பில் தான், ஆனால் வந்து மிளகா தூள் வந்து நான் போட்டு செய்ய போகிறேன், அவ்வளோதான் வித்தியாசம். இது தேங்காயெல்லாம் போட்டு நல்லா வதக்குனதுக்கப்புறம் இதை ஒரு பிளேட்டில் கொட்டி நல்லா ஆற வச்சிடலாம். ஆறினதுக்கப்புறம் நம்ம வந்து இதை மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இது ஒரு பக்கம் இருக்கட்டும். அது ஆறு அந்த கேப்பில் நம்ம குருமாவை தாளித்து விட்றலாம். ஒரு குக்கரில் எண்ணெய் ஊற்றி பட்டை, கிராம்பு, அன்னாசிப்பூ, பிரிஞ்சி எல்லாம், கருவேப்பிலை, சோம்பு இது எல்லாமே போட்டு நல்லா விடிச்சதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தையும் இதில் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் வந்து நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெஜிடபிள்ஸ் எடுத்துக்கலாம். இதில் வந்து காலிஃப்ளவர் போடலாம், பீன்ஸ் போடலாம், பட்டர் இது பச்சைப்பட்டாணி இருந்தால் சேர்த்துக்கலாம். நான் வந்து இன்றைக்கி உருளைக்கிழங்கும் கேரட்டு மட்டும் வந்து சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம். ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வந்து வதங்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியும் இதில் சேர்த்துக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு இந்த ஸ்டேஜில் வந்து நான் சேர்த்துக்கிறேன். இப்போ தக்காளியும் சேர்த்து நல்லா வந்து கொஞ்சம் நேரம் வதங்கட்டும். தக்காளி வந்து நல்லா வதங்கணும். இது வதங்கினதுக்கப்புறம் இதில் கொஞ்சமாக மஞ்சத்தூளும், நான் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் தூள் வந்து சேர்த்துக்கிறேன். ஏன்னா நான் சொல்லியிருக்கேன், முதலே பச்சை மிளகா சேர்க்குறவங்க அந்த மசாலாவில் சேர்த்து வதக்கிட்டு அரைச்சிக்கோங்க. நான் பச்சை மிளகா சேர்க்கலை, அதனால் இந்த ஸ்டேஜில் நான் மிளகாய் தூள் வந்து சேர்த்துக்கிறேன். பச்சை மிளகா சேர்த்தா மிளகாய் தூள் சேர்க்க வேண்டியதில்ல, மிளகாய் தூள் போட்டால் பச்சை மிளகா சேர்க்க வேண்டியதில்லை. ரெண்டுமே வந்து ஏதாவது ஒன்று சேர்த்திங்கன்னா போதும். இப்போ மிளகாய் தூள் வந்து சேர்த்துட்டு இதையும் நல்லா அதோடய பச்சை வாசனை போகிற வரையும் வதக்கி விட்டுட்டு இதுக்கு தேவையான அளவு தண்ணி, அதாவது இந்த வெஜிடபிள்ஸ்லாம் வேகிற அளவுக்கு வந்து தண்ணி ஊற்றி குக்கரை வந்து மூடி போட்டு ஒரு விசில் விட்டு எடுத்துக்கலாம். அதுக்கடையில் பார்த்திங்கன்னா நம்ம வதக்கி வச்சுருந்தோம் இல்லையா தேங்காய், பொட்டுக்கடலை, அந்த மசாலாலாம் மிக்சி ஜாரில் போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்ட்டு பதத்துக்கு நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். நான் இப்போ இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். இந்த மசாலாவும் அரைச்சி எடுத்து வச்சுட்டேன். மிசிலும் வந்து இன்னும் அடங்கலை, அதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். நான் காலையிலே மாவு பிசைஞ்சு வச்சதுனால இதை சின்ன சின்ன உருண்டைகளாக வந்து உருட்டி எடுத்து வச்சுக்கலாம். அந்த கேப்பில் கடாயில் வந்து எண்ணெயும் காய வச்சுருக்கேன், பூரி வந்து போட்டலாம். ஏன்னா இதில் குருமா வந்து ஆல்மோஸ்ட் ரெடியானது தான், தேங்காயை மட்டும் ஊற்றி ஒரு கொதி வந்துருச்சுன்னா குருமா ரெடி. எண்ணெயும் காய்ஞ்சதுக்கப்புறம் பூரியும் வந்து தேய்ச்சி போட்டுக்கலான்ட்டு அதுக்குள்ளே இதை வந்து நான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். குக்கர் வந்து விசிலும் அடங்கிருச்சு, அதை ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காயை ஊற்றிட்டு அதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. உங்களுக்கு திக்காக வேணும்னா அப்படியே இருக்கட்டும், கொஞ்சம் தண்ணியாக வேணும்னா கொஞ்சம் தண்ணி ஊற்றி கலந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எல்லாமே சேர்த்துட்டு உப்பு காரம்னா சரியாக இருக்கான்னு பார்த்துட்டு நல்லா ஒரு கொதி விடுங்க, கொதிக்கட்டும். அது கொதிக்கட்டும், அதுக்குள்ளே பூரியும் வந்து தேய்ச்சிட்டு எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ எண்ணெயும் காஞ்சதுனால பூரியும் வந்து கடகடன்னு போட்டலாம். பூரி போட்ட நிமிஷத்துலேயே பசங்களுக்கு வந்து வச்சு கொடுத்துடலாம். பூரி நான் எப்போவுமே போடுற பூரி பார்த்திங்கன்னா நல்லா புசு புசுனே வரும். அது என்ன ரீசன் தெரியாது, ஓரளவுக்கு டைட்டாக தான் பிசைவேன். ரொம்ப டைட்டாலாம் எனக்கு வந்து பிசைய தெரியாது. அந்தளவுக்கு ரொம்ப டைட்டாக பிசையணும் அப்படின்னா என் ஹஸ்பண்டை கொடுத்து தான் வந்து மாவு வந்து பிசைஞ்சிக்குவேன். இன்றைக்கி வந்து நான் தான் மாவு பிசைஞ்சேன். பூரி நல்லாவே உப்பி வந்திருக்கு பார்த்தீங்கனாலே தெரியும். இதே மாதிரி எல்லா பூரியும் போட்டுட்டு பசங்களுக்கு வந்து வச்சு கொடுத்துடலாம். பூரி மட்டும் எனக்கு எப்போவுமே வந்து போட்ட உடனே சாப்பிடணும், சூடாக இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். ஆறின பூரியும் நான் சாப்பிடுவேன், இருந்தாலும் சூடாக சாப்பிடும் போது கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் 2 பூரி வந்து உள்ளே போகிற மாதிரி இருக்கும். பூரி போட்டுட்டு சுட சுட அப்படியே பசங்களுக்கு வந்து வச்சு கொடுத்துட்டேன். அவங்களுக்கு வச்சு கொடுத்து அவங்க சாப்பிட்டுட்டாங்கன்னா அடுத்து வந்து நம்ம எல்லாருமே சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ட்டு அவங்களுக்கு முதல்ல வந்து நான் எப்போவுமே வச்சு கொடுத்துட்டேன் டிஃபனு. பசங்களுக்கு வச்சு கொடுத்ததுக்கப்புறம் நான் வந்து சூடாக போட்டு சாப்பிட்லாம் எங்கள் எல்லாருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்போ தான் வந்து எங்கள் எல்லாருக்குமே போட்டுக்கிட்டு இருக்கேன். பூரி தேய்ச்ச உடனே போட்டிங்கன்னா நல்லா புசு புசுன்னு வரும். தேய்ச்சி கொஞ்ச நேரம் வச்சுட்டு அதுக்கப்புறம் போட்டிங்கன்னா கொஞ்சம் புசுன்னு வராமல் அப்படியே அடங்கி போயிடும், ரொட்டி மாதிரி ஆயிரும். அதனால் எப்போவுமே தேய்ச்சி வச்சுட்டு நீங்கள் போடாதீங்க, தேய்ச்ச உடனே போட்டு.
பூரிலாம் போட்டு டிஃபன்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு மத்தியானத்துக்கு வந்து ரொம்ப சிம்பிளான சமையல் தான். என்னென்னு பார்த்தீங்கன்னா தயிர் சாதம் தான் வைக்க போகிறேன். அதாவது தயிர் சாதம்னா ஒயிட் ரைஸ் மட்டும்தான் இன்றைக்கி வந்து நான் வைக்க போகிறேன். சைடிஸ் பார்த்தீங்கன்னா மட்டன் கோலா உருண்டை போட்டு ரொம்ப நாளாச்சு, எனக்கு கோலா உருண்டை அவ்வளோவா வராது, அதனாலேயே நான் அதை போட விரும்பவும் மாட்டேன். சரி இன்றைக்கி வந்து சைடிஸுக்கு மட்டும் வச்சுக்கலாம் அப்படின்ட்டு கோலா உருண்டை தான் வந்து ரெடி பண்ணுறக்கா என் ஹஸ்பண்டை சொல்லி மட்டனை கொத்தி வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன். அவங்களும் வாங்கிட்டு வந்து வச்சுட்டாங்க. அதை க்ளீன் பண்ணி நான் எடுத்து வச்சுருக்கேன். ரைஸ் வந்து வேக வச்சு வச்சுருக்கேன். இப்போ வந்து நம்ம கோலா உருண்டைக்கு வந்து ரெடி பண்ணிடலாம். கோலா உருண்டை பார்த்திங்கன்னா எப்போவுமே இல்லை, ரொம்ப ரேராக தான் செய்வோம். அதுவும் எங்கள் அத்தை தான் வந்து சொல்லுவாங்க. நான் வந்து எனக்கு அது இஷ்டமும் இருக்காது பிடிக்கவும் செய்யாது அந்த அளவுக்கு, அதனால் நான் அதை விரும்ப மாட்டேன். பெரும்பாலும் பசங்களுக்கு பொரிச்சு கொடுத்தா சாப்பிடுவாங்க, அதனால் அவங்களுக்கு பொரிச்சு கொடுக்கலான்னு சொல்லி தான் இன்றைக்கி வந்து வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன். இந்த கோலா உருண்டைக்கு சில மசாலா வந்து ரெடி பண்ணிக்கலாம். நான் வந்து யூஸ்வலாக எங்கள் வீட்டில் எப்படி செய்வான்னு பார்த்தீங்கன்னா அதை நான் அப்புறம் சொல்கிறேன். இப்போ வந்து சோம்பு 2 கிராம்பு, ஒரு சின்ன பீஸ் பட்டை, ஒரு ஏலக்காய், இது எல்லாமே போட்டு மிக்ஸி ஜாரில் குறவரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இதை வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க, இது அப்புறமா சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறம் கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து இதில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம கொத்தி வச்சுருக்க மட்டனை இதில் சேர்த்துட்டு இது நல்லா வேகட்டும். மட்டனை வந்து கொஞ்சம் நேரம் வேக விடுங்க. இதில் வந்து தண்ணி எதுவும் ஆட் பண்ண வேணாம், அதுலேயே தண்ணி விட்டு வரும், நல்லா வந்து வதங்கட்டும். இப்போ இதில் கொஞ்சம் மஞ்சத்தூளும், காரத்துக்கு தகுந்த மாதிரி, அதாவது இந்த கோலா உருண்டைக்கு எவ்வளோ காரம் உங்களுக்கு தேவையோ அந்த அளவுக்கு வந்து மிளகாய் தூள் வந்து சேர்த்துக்கோங்க. நான் முதல்ல சொன்ன மாதிரி பாருங்கள், தண்ணி விட்டு வந்திருக்கு. இதெல்லாம் சுண்டி நல்லா வந்து வத்தி வரட்டும். அதுக்குள்ளே வந்து நம்ம இதுக்கு தேவையான அளவு வெங்காயத்தை கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். எங்கள் வீட்டில் கோலா உருண்டை பார்த்தீங்கன்னா கொத்தி வாங்கின கறியை அப்படியே வச்சுட்டு அதில் தேங்காய், பொட்டுக்கடலை, பட்டை கிராம்பு, கசகசா, வெங்காயம், இது எல்லாமே போட்டு அப்படியே வந்து அரைச்சி அதுக்கப்புறம் உருட்டி போடுவாங்க. அதுவுமே ஒன்று ஒன்று உடையத்தையும் செய்யும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது நல்லா வந்து வதங்கிருச்சு. வதங்கினதுக்கப்புறம் ஒரு 2 டேபிள்ஸ்பூன் தான் நான் தேங்காயும் போட்டு நல்லா வதக்கி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இது ஒரு மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் பொட்டுக்கடலையை போட்டு நல்லா பவுடர் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். தேங்காய் போட்டதுனாலையா என்னென்னு தெரியலை, நான் ஏற்கனவே எங்கள் வீட்டில் செய்கிற மெத்தோடும் தேங்காய் போட்டு தான் செய்வோம். ஆனால் நிறைய தேங்காய் போடுவாங்க எங்கள் அத்தையெல்லாம். நான் வந்து இதில் ஒரு 2 டேபிள்ஸ்பூன் தேங்காய் தான் போட்டேன். போட்டு நல்லா வந்து வதக்கி வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு இதை நல்லா கொஞ்சம் குறவரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்தேன். இதை அரைச்சிட்டு ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டேன். நம்ம ஏற்கனவே ஒரு மிக்ஸி ஜாரில் சோம்பு பட்டை கிராம்லாம் அரைச்சி வச்சுருந்தோம்லையே அந்த பவுடரையும் இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நான் என்னை கேட்டால் இந்த மெத்தடில் யாருமே செய்யாது என்னன்னு சொல்லுவேன். ஏன்னா கண்டிப்பாக இது உடைய தான் செஞ்சிச்சு எனக்கு அன்னைக்கு. வேறு வழியே இல்லாமல் எப்படியாவது செஞ்சு சாப்பிடணுங்கிறதுக்காக தான் நான் வந்து செஞ்சேன். ஏன் இதை சொல்கிறேன்னா எல்லாமே வந்து எல்லாருக்கும் எல்லாமே நல்லா வரும்னு அர்த்தம் கிடையாது. எனக்கு சுத்தமாகவே வரலை அன்னைக்கு, ரொம்ப மோசமாக தான் போச்சு. நான் அதை ஃபுல்லாகவே வீடியோ எடுக்கலை, கடைசியில் பாதியோடய நிப்பாட்டியிருப்பேன். ஃபஸ்ட்டு பொறுக்கையிலே என்னவோ தெரில ரொம்ப சூப்பராகவே வந்திருந்தது. இப்போ அந்த இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருந்தேன், அதையும் போட்டு இதில் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் கொஞ்சம் மல்லித்தழை, கருவேப்பிலை இதெல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா பிசைஞ்சிட்டு நம்ம மிக்ஸி ஜாரில் பொட்டுக்கடலை பவுடர் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா அதையும் இதில் சேர்த்துக்கலாம். இதில் தண்ணி எதுவும் விட்டுற வேணாம், அப்படியே வந்து சேர்த்துக்கோங்க. ரொம்ப டைட்டாக நல்லாவே வந்து வரும். இது வந்து உருட்டுறதுக்கு எடுக்கிறதுக்கெலாம் நல்லாவே இருந்தது. ஆனால் என்னென்னு தெரில ஃபஸ்ட்டு ஒரு 10 உருண்டை வந்து ரொம்ப சூப்பராக வந்துருந்துச்சு. அது பொறிச்சோடனே நான் அதை வீடியோ எடுக்கணும்னு நினச்சேன். இதில் கூட ஷார்ட்ஸில் கூட போட்டிருப்பேன், அந்த உருண்டையை மட்டும்தான் நான் அதில் காமிச்சிருப்பேன். அதுக்கப்புறம் சுத்தமாகவே வரல. வேறு என்ன பண்ணுறதுன்ட்டு கட்லெட் மாதிரி வந்து செஞ்சு சாப்பிட்றலாம் அப்படின்ட்டு கட்லெட் மாதிரி தான் செஞ்சு அன்னைக்கு சாப்பிட்டோம். வேறு வழி இல்லாமல், ஏன்னா வேஸ்ட் பண்ண முடியாது இல்லையா, எப்படியாவது செஞ்சு சாப்பிடணும் அப்படிங்கிறதுக்காக அன்னைக்கு வந்து கட்லெட் மாதிரி தான் செஞ்சு சாப்பிட்டேன். கோலா உருண்டை ஒரு 10 பீஸ் தான் வந்து நல்லா இருந்தது. அதை மட்டும்தான் என் பையன் பொண்ணு எல்லாருமே வந்து பொறுக்கையிலே நல்லாயிருக்குன்னு சொல்லி எடுத்து சாப்பிட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாமே உருண்டை பிரிஞ்சு போச்சு. என்ன ரீசன்னே எனக்கு தெரியலை. உங்கள் யாருக்காவது ரீசன் தெரிஞ்சால் கண்டிப்பாக எனக்கு சொல்லுங்கள். எனக்கு கோலா உருண்டை சத்தியமாக வராது. நான் நிறைய தடவை ஆனால் செஞ்சு பார்த்துருக்கேன், யாராவது சொல்லி கொடுத்து அது மாதிரி செஞ்சுருப்பேன். ஏன்னா எனக்காக வந்து இன்னும் கோலா உருண்டை நானாக ஒரு அதாவது வாழைக்காய் கோலா உருண்டை மற்றபடி வேறு எதுலையாவது செய்கிறதுனாலும் செஞ்சுருக்கேன், அது கூட ரொம்ப கரெக்டாக வரும், ரொம்ப பர்ஃபெக்டாகலாம் வந்திருக்கு. மட்டன் கோலா உருண்டை எனக்கு சுத்தமாகவே சரியாக வரல, செட்டும் ஆகலை. இன்னுமே செய்யக்கூடாதுன்னு நினைப்பேன். சரி என்றைக்காவது பசங்களுக்காக செஞ்சு கொடுக்கலாம்னு நினைக்கிறப்ப அது இப்படி சொதப்பலாகும்னு
அப்புறம் ஏன் இதை நீங்கள் ஷார்ட்ஸில் போட்டீங்கன்னு கூட சில பேர் கேட்கலாம். நான் வந்து அதான் சொன்னேன்ல ஃபஸ்ட்டே, ஒரு 10 உருண்டை வந்து நல்லாவே வந்துருந்துச்சு, அது பொறிக்கலாம் ரொம்ப சூப்பராக வந்துருந்துச்சு. சரி அதே மாதிரி வருங்கிறக்காக தான் அதை வந்து நான் வீடியோ எடுத்து நான் போட்டிருந்தேன். அதுக்கப்புறம் சொதப்புனதெல்லாம் உங்களுக்கு தெரியாது இல்லையா, அதனால தான் இந்த வீடியோவில் இந்த இதை வந்து நான் லாங்காக வந்து எடுத்து காமிச்சிருக்கேன். ஆனால் உண்மையிலேயே வரலை. நான் அதுக்கப்புறம் வீடியோவே எனக்கு உருண்டை போடுறதுக்கே இஷ்டமே இல்லாமல் போச்சு. சமைக்கவே அன்னைக்கு ஃபுல்லாக மற்ற வேலையெல்லாம் சொதப்பி போச்சு. ஏன்னா நம்ம ஒன்று செய்யும் போது அது கரெக்டாக வந்தால் மட்டும்தான் நம்மளுக்கு அடுத்த வேலையில் வந்து ஈடுபாடு வந்து வரும். அந்த செய்கிற வேலை வந்து சொதப்பிடுச்சுன்னா சத்தியமாக என்னாலலாம் அடுத்த வேலையில் இன்ட்ரெஸ்ட் காட்டவே முடியாது, அடுத்து இது செய்யவே கூடாதுன்னு நினைப்பேன். ஆனால் ஒரு சில சமயம் அதை செஞ்சு பார்த்துடணும்னு ஆசையும் இருக்கும். அப்படி தான் அன்றைக்கி வந்து ஆயிடுச்சு. வேறு வழி இல்லாமல் அந்த 10 உருண்டைக்குள்ளதை மட்டும் பாருங்கள் கரெக்டாக வந்து உருட்டியிருப்பேன். உருட்டிட்டு அதை போட்டு பசங்களும் சாப்பிட்டு முடிச்சுட்டாங்க. சரி அதுக்கப்புறம் மற்ற வேலையெல்லாம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே கம்ப்ளீட்டாக பார்த்துலாம் விலைக்கு கவுண்டர் டாப்லாம் க்ளீன் பண்ணி வச்சுட்டு சாப்பிடையில் போட்டுக்கலாம்னு நினச்சதான் போட போய் அது சொதப்பிடுச்சு. அதனால் இது பிடிச்சிருந்துச்சின்னா குட்டியாக ஒரு லைக் போடுங்க. இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் பை பை.